அன்பு குழந்தைகளுக்கு இனிய வணக்கங்கள் என்ன குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பாதுகாப்பா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க பாதுகாப்பா இருக்கீங்க நம்புகிற அதே மாதிரி நாங்களும் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் ஓகே என்ன பாடம் படிக்க போறோம் கணக்கு வெறும் கணக்கா கற்கண்டு கணக்கு இனிக்கும் கணக்கு பாடம் படிக்க போறோம் கணக்கு பாடத்துல என்ன படிக்க போறோம் வடிவங்கள் பத்தி தான் படிக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வடிவம் என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம் தன்னால் படிச்சீங்க இல்லையா வட்டம் முக்கோணம் சதுரம் செவ்வகம் இதெல்லாம் என்னது வடிவங்கள் சுத்தி இருக்கிற எல்லா பொருள்கள்லயும் இந்த வடிவங்கள் இருக்கு இருக்குதானே உங்க முன்னாடி இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க டிவி தொலைக்காட்சி தொலைக்காட்சி என்ன வடிவத்தில் இருக்கு சொல்லுங்க பாப்போம் செவ்வகம் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா இது என்ன வடிவம் சதுரம் தெரியும் இல்லையா சதுரம் சதுரத்தை இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம் பக்கம் வெரி குட் அப்ப சதுரத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் கையை நல்லா கவனிக்கணும் மிஸ் என்ன செய்யறேன்னு ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இந்த பக்கம் ஒன்று நாலு பக்கங்கள் பக்கங்கள் படிச்சிருக்கீங்கல்ல நாலு பக்கங்கள் எதுக்கு இருக்குது சுதுரத்து இருக்கு ஓகேவா அடுத்து இதில் இன்னொன்று படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னா முனைகள் முனைகள்னால் என்ன அப்படின்னா மிஸ்ஸு தொட்டு காமிக்கிறேன் பார்க்கணும் சரியா இது முனை முனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல இது ஒரு முனை ஒரு முனை இரண்டு முனை மூன்று முனை நான்கு முனை சதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளன நான்கு முனைகள் உள்ளன அது புரிஞ்சிருச்சா என்ன இது பக்கம் இது முனை அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த பழம் இது என்ன வடிவம் செவ்வகம் செவ்வகத்துக்கு என்னது நீளம் இருக்கு அகலம் இருக்கு எவ்வளோ நீளம்னு சொல்லலாம் எவ்வளோ அகலம்னு சொல்லலாம் இந்த ரெண்டு அளவுகளாக தான் சொல்ல முடியும் இது பத்து சென்டிமீட்டர் இது எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அளவுகள் தான் சொல்ல முடியும் அதனால தான் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இரு பரிமாண வடிவங்கள்னு சொல்கிறோம் சரியா இரு பரிமாண வடிவங்கள் இப்போ இந்த புத்தகம் புத்தகத்தை பார்த்தீங்களா புத்தகம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தோட வடிவம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன வடிவம் செவ்வகம் வெரி குட் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கு அதனால இது என்ன வடிவம் செவ்வக வடிவம் சரியா ஆனால் இதில் இன்னொன்னு இருக்கு என்னது நீளம் அகலம் உயரம் மூன்று அளவுகள் இருக்கு இப்போ முக்கோணம்னா எப்படி இருக்கும் மூன்று பக்கங்கள் இருக்கும் வெரி குட் மூன்று முனைகள் இருக்கும் மூன்று முனைகள் ஒன்று ரெண்டு மூணு மூன்று முனைகள் மூன்று பக்கங்கள் ஓகேவா இது முனைகளை இணைக்க முடியுமா முனைகளை இணைச்சு கோடு போட முடியுமா சதுரத்துக்கு நடுவில் போட்டோம் செவ்வகத்துக்கு நடுவில் போட்டோம் இல்லையா அது மாதிரி போடு போட முடியுமா முடியாது அதனால முக்கோணத்துக்கு விட்டங்கள் கிடையாது ஓகே அப்போ முக்கோணத்தின் பண்புகள் என்ன மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று பக்கங்கள் மூன்று முனைகள் பக்கங்கள் சமமாக இருக்குமா சமமாகவும் இருக்கும் சமம் இல்லாமலும் இருக்கும் சரியா அதுதான் முக்கோணம் ஓகே ஒரு வடிவத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அது என்ன வடிவம் இப்போ மிஸ் வளையல் போட்டிருக்கேனா இந்த வளையல் இருக்கா இந்த வளையல் என்ன வடிவம் சொல்லுங்கள் பாப்போம் வளையல் என்ன வடிவம் வெரி குட் வட்டம் இந்த வட்ட வடிவத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் இந்த வட்ட வடிவம் பாருங்கள் வட்ட வடிவமானது வடிவத்தில் மிக சரியான வளையமாக இருக்கும் மிகச் சரியான வளையம் கரெக்டா இருக்கும் நெனைஞ்சு நெனைஞ்சு நீங்க அப்படி இப்படின்னு முட்டை போடுவீங்களா அது மாதிரி கரெக்டா இருக்கும் சரியா இதுதான் மிகச்சரியான வளையம் பக்கங்கள் கிடையாது அது உங்களுக்கு தெரியும் மூளைவிட்டங்கள் கிடையாது இப்போ இந்த படத்துல பக்கத்துல ஒரு வட்டம் இருக்கு இல்லையா மஞ்சள் வண்ணத்துல இந்த வட்டத்துல நடுவுல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க பாத்தீங்களா நடுவுல புள்ளி வச்சு அந்த புள்ளிக்கு பேர் என்ன தெரியுமா மையம் வட்ட மையம் இப்போ அந்த புள்ளி வச்சிட்டோம் இப்போ அந்த பையன் அந்த பையன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்லுவீங்க அந்த பையனோட பேரு சொல்லுவீங்க இல்லையா ராமு அப்படின்னு பேர் சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி புள்ளி வச்சிட்டோம் அந்த புள்ளிக்கு ஒரு பேர் வச்சாதான் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த புள்ளி அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அந்த புள்ளிக்கு அந்த புள்ளிக்கு பேரு ஓ அந்த புள்ளிக்கு பேர் என்ன ஓன்னு பேர் வச்சாங்க அதாவது வட்டத்துல இருக்கிற மைய புள்ளி எல்லா இடத்துலயும் ஓன் தான் பொதுவா பேரு வைப்பாங்க சரியா இப்போ என்ன நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா வட்டம் வரைய கத்துக்க போறோம் பென்சில் எடுத்து போட்டோம்னா வட்டம் வந்துருமா நம்ம போடுறதுக்கு பேர் வட்டம் கிடையாது அதுக்கு பேர் முட்டை சரியா முட்டையோட வடிவமும் கரெக்டாக நம்மளுக்கு போட தெரியாது இப்போ அந்த வட்டம் எப்படி வரைகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் கவராயத்தை கொண்டு வட்டம் வரைதல் எப்படி வரைகிறது அப்படின்னு பாருங்கள் அவங்க முன்னாடி ஒரு கருவி வந்திருக்கு அது உங்கள் பாக்ஸில் இருக்கும் ஜியோமெட்ரி பாக்ஸில் இருக்கும் இல்லையா அதுக்கு பேர் என்ன ஆ கவராயம் கவராயம் ஒரு பக்கம் எப்படி இருக்கும் கூரிய முனையும் இன்னொரு பக்கத்துல பென்சில் வைக்கிற மாதிரியும் இருக்கும் அதுக்கு பேரு கவராயம் அப்போ நீங்க ஒரு கவராயத்தை எடுத்துக்கணும் கவராயத்தை எடுத்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அஞ்சு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தினை வரைய போகிறோம் அப்படின்னா எப்படி வரைய போறோம் அப்படின்னு பாருங்க கவராயத்தை எடுத்துக்கணும் பென்சிலை படத்தில் காட்டுன மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கேலில் ஜீரோவில் இருந்து அஞ்சு வரைக்கும் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் கவராயத்தில் அளவெடுக்கணும் அளவு எடுக்கணும் அளவெடுத்து என்ன செய்யணும் பாருங்கள் எப்படி வரைஞ்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள் பேப்பரில் அந்த முள் இருக்கு இல்லையா அந்த முள்ள பேப்பரில் செய்யாமல் வச்சுட்டு பென்சிலை மட்டும் ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணி காமிச்சிருக்கா சுற்றி காமிச்சிருக்காங்க இப்படி வரைஞ்சால் கரெக்டான வடிவம் மிகச்சரியான வளைவான வடிவம் வட்டம் கிடைக்கும் ஓகேவா இது மாதிரி வீட்டில் உக்காந்து இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஏதாவது ஒரு சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேலில் அளந்துக்கலாம் அளந்து அது மாதிரி வட்டம் வரைஞ்சி வரைஞ்சி பழகும் வட்டம் வரைகிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதனால் நீ வரைஞ்சி வரைஞ்சி பழகுனா தான் கரெக்டாக அந்த கையை பிடிச்சி சுத்த தெரியும் ஓகேவா அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா உனையை சுற்றி நிறைய வட்ட வடிவ பொருள்கள் இருக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா ம் என்னென்ன படங்கள்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க பாரு கடிகாரம் தட்டு அப்புறம் என்னடா தோசைக்கல் அம்மா சுட்ற தோசை ஒரு வட்ட வடிவம் தோசைக்கல்ல வட்ட வடிவம் ஆட்டு உரல் மாவாட்டு ஆட்டு உரல் ஆட்டு உரல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா சரி கிரைண்டர் வச்சுக்கலாம் கிரைண்டர் அது வட்ட வடிவத்தில் இருக்குது இல்லையா ஓகே நீர் இறைக்கும் கப்பி கிணத்துல எல்லாம் தண்ணி இறைக்கிறதுக்கு கயிறு விடுவாங்கல்ல அந்த கப்பி வட்ட வடிவம் அடுத்து குக்கர்ல ரப்பர் வளையம் இருக்கும் இல்லையா அதுவும் வட்ட வடிவம் வேற எங்கெல்லாம் பார்க்கலாம் காலையில் ஸ்கூலுக்கு வந்ததும் பார்ப்பீங்களே ஆரோக்கிய சக்கரம் குளிச்சியா இல்லையா ப்ரஷ் பண்ணியா இல்லையான்னு ஒரு சக்கரம் காமிப்பீங்களே ஆரோக்கிய சக்கரம் அதுவும் என்ன வடிவம் வட்ட வடிவம் அப்புறம் அந்த ரப்பர் வளையம்லாம் போட்டு விளையாடுவீங்கல்ல அது வட்ட வடிவம் அப்புறம் வட்டம் அடிவிலான பிளாஸ்டிக் டேபிள்லாம் இருக்கும் இல்லையா இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க வேற எங்கே பார்க்கலாம் பொது இடங்களில் கீழே சாக்கடையெல்லாம் ஓடுனா அதுக்கு மூடி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மூடி வட்ட வடிவத்தில் இருக்கும் இன்னொன்று முக்கியமாக ரோட்டில் போகும்போது டிராஃபிக் சிக்னல் லைட்ஸ் வட்டத்தில் இருக்கா வட்ட வடிவத்தில் இருக்கா அப்புறம் சாலை வளைவுகளில் இது மாதிரி கண்ணாடி வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடியும் வட்ட வடிவத்தில் இருக்கும் அது இப்போ வட்டம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு அதனால் வட்ட வடிவங்கள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அந்த வட்டத்தின் பண்புகளில் வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் சரியா வட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கும் வட்ட மையம் முதல்ல நம்ம படிக்க போகிறது வட்ட மையம் வட்ட மையம்னா என்ன அப்படின்னா வட்டத்தில் இருக்கிற நடு புள்ளி சரியா இந்த பேப்பரில் வட்ட மையம் எப்படி வர வைக்கலாம் தெரியுமா இந்த பேப்பரை எப்படி மடிச்சுக்கோங்க அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா இது மாதிரி மடிச்சுட்டு இப்போ பிரிச்சிங்கன்னா இந்த ரெண்டு கோடு சந்திக்கு வீலியா நடு புள்ளி இந்த புள்ளி தான் வட்ட மையம் இந்த புள்ளிக்கு பேர் என்ன வட்ட மையம் சரியா அந்த புள்ளிக்கு பொதுவா என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னேன் ஓ என்ன பேர் வைப்பாங்க ஓ வட்ட மையம் அப்படின்னா வட்டத்தின் மைய புள்ளி வட்ட மையம் மைய சென்டர் அப்படின்னு சொல்லுவீல்லையா அதுதான் மையப்புள்ளி மையத்தில் இருந்து வட்டத்தின் மேல் உள்ள எந்த புள்ளியின் தூரமும் சமமான இருக்கும் அதாவது என்ன அப்படின்னா இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வட்டத்தின் மேல் உள்ள புள்ளினா இது மைய புள்ளினா இது இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டோம் இங்கே ஒரு கோடு போட்டோம் இங்கே ஒரு கோடு போட்டோம் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இந்த நாலு கோடுமும் சமமாக தான் இருக்கும் இங்கே மட்டும் இல்லை நீ இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் எங்கே போட்டாலும் அது சமமான நீளத்தை கொண்டிருக்கும் சரியா சம தூரங்களாக இருக்கும் இப்போ என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா வட்டத்தின் ஆரம் வட்டத்தின் ஆரம்னா என்ன அப்படின்னா இப்ப மையப்புள்ளி வச்சோம் இல்லையா இந்த மையப்புள்ளி வச்சோம் இந்த வட்டத்தின் மேலே ஏதாவது ஒரு புள்ளி ஏதாவது ஒரு புள்ளி இந்த புள்ளிக்கு என்ன மாதிரி பேர் வைக்கணும் சொன்னா புள்ளிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் என்ன பேர் வச்சுக்கலாம் எல் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் பொதுவா வட்டத்துக்கு என்ன வட்ட மையத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க ஓ சரியா இப்ப இந்த வட்ட மையம் இங்கே ஒரு புள்ளி வட்டத்தின் மேலுள்ள புள்ளி வட்ட மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு இதை ரெண்டையும் இணைச்சு இப்படி கோடு வரைஞ்சோம்னா இந்த கோட்டுக்கு பேர் தான் ஆரம் இது ஒரு நேர்கோடு ஆனால் இந்த நேர்கோடு எங்கே இருக்குது வட்டத்துக்குள்ளே இருக்குது வட்டத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்ருக்கு வட்ட மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைத்து கொண்டிருக்கிறது அதனால இந்த நேர்கோட்டுக்கு பேரு ஒரு புது பேரு ஆரம் இந்த நேர்கோட்டுக்கு பேர் என்ன ஆரம் இதுக்கு பேரு தான் வட்டத்தின் ஆரம் ஓகேவா வட்டத்தின் மேல் உள்ள புள்ளியையும் அதன் மையத்தையும் இணைக்கும் துண்டு கோட்டுத்துண்டு கோட்டுத்துண்டுன்னா சின்ன கோடு அப்படின்னு அர்த்தம் கோட்டுத்துண்டு வட்டத்தின் ஆரம் ஓகேவா ஆரம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சதா இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நான் படிக்க போகிறோம் நான் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இது வட்டத்தில் படித்தோம் இல்லையா வட்டத்தில் இந்த இது ஆரம் படித்தோம் இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்கு இங்கே ஒரு புள்ளி இருக்கு சரியா இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இந்த ரெண்டு புள்ளியையும் இணைச்சு ஒரு கோடு வரைக்கும் சரியா இப்படி ரெண்டு புள்ளியை இணைச்சு கோடு வரைகிறாங்க இல்லையா இதுதான் வட்டத்தின் நான் அதாவது வட்டத்தின் மேலுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு நான் அது எப்படி வேணா இருக்கலாம் சரியா எங்க வேணா வரையலாம் இப்போ வரைஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இப்படி ஒரு கோடு போடலாம் இதுக்கு பேர் நான் இப்படி ஒரு ரெண்டு புள்ளி இணைக்குதா இதுக்கும் பேர் நான் இப்போ ஒரு கோடு வந்திருக்கா இதுவும் வட்டத்தின் மேலுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கிறது அதனால இதுக்கு பேரும் நான் இது மாதிரி நீங்கள் எத்தனை நான் வேணாலும் வரையலாம் இந்த கோட்டுக்கு பேர் என்ன நான் ஓகேவா இப்போ அந்த நான் வரைகிறோம் இல்லையா அந்த நான் வரையும் போது இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இந்த புள்ளி ரெண்டையும் இணைக்கும் போது ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் ஆனால் அந்த கோடு வட்டத்தின் மையத்தின் வழியாக செல்லும் அப்படின்னா வட்டத்தின் மையத்தின் வழியாக போச்சு அப்படின்னா அந்த கோட்டுக்கு வேறு பேர் என்ன பேர் தெரியுமா விட்டம் வட்டத்தின் விட்டம் வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான்கு பேர் விட்டம் இப்போ மொத்தம் மூணு கோடு படிச்சிருக்கோம் வட்டத்துக்குள்ள என்னது வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு ஆரம் கையை பாருங்க வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மேலுள்ள புள்ளியையும் இணைக்கும் கோடு ஆரம் வட்டத்தின் மேலுள்ள இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு நான் அந்த நான் வட்டத்தின் மையத்தின் வழியாக சென்றால் அதுக்கு பேரு விட்டம் ஓகேவா இப்ப அந்த விட்டத்துல விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க பாப்போம் விட்டம் பெருசாக இருக்கு ஆரம் குட்டியாக இருக்குது விட்டம் பெருசாக இருக்குது ஆரம் குட்டியாக இருக்குது இப்போ ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன அதாவது ஆரம் வந்து விட்டத்தில் பாதி இருக்கு ஆரம் வந்து என்னது விட்டத்தில் பாதி இருக்கு ஓகேவா பாருங்க வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் கோட்டுத்துண்டு விட்டம் ஆகும் விட்டமானது வட்டத்தில் வரையக்கூடிய நான்களிலேயே மிக பெரிய நாண் விட்டம் ஓகேவா வட்டத்தின் ஆரத்தையும் விட்டத்தையும் கண்டறியும் வாய்ப்பாடு அதாவது நம்ம பா ஒரு வட்டத்தில் ஆரம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அப்ப விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த கணக்கு பாருங்க விட்டம விட்டம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டால பெருக்கணும் ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா விட்டத்தோடைய அளவு ரெண்டால வகுக்கணும் ஓகே இது எப்படி அப்படின்னு செஞ்சு பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் செஞ்சு பார்க்கலாமா வட்டத்தின் விட்டத்தை காண்க ஆரம் வந்து நாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க அப்போ என்ன செய்யணும் ரெண்டாவில் பெருக்கணும்னா விட்டம் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு பெருக்கல் நாலு அப்போ வட்டத்தின் விட்டம் எவ்வளோ எட்டு சென்டிமீட்டர் வட்டத்தின் ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது விட்டம் இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க அப்பா ஆரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆரத்தை விட்டத்தோடைய அளவை வகுக்கணும் வகுத்து பார்த்தா என்ன விடை வரும் பதினோரு சென்டிமீட்டர் ஓகேவா அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தில் ஓ என்பது வட்டத்தின் மையம் ஏபி நாலு சென்டிமீட்டர் எனில் ஓபியின் அளவு கீழுள்ள அளவுகளில் எதற்கு சமம் யோசிங்க படம் போட்டு காமிச்சாச்சு புரியுதா நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அதாவது ஓ வட்டத்தின் மையம் ஏபி நாலு சென்டிமீட்டர் ஏபின்றது என்னது வட்டத்தின் விட்டம் ஓபி அப்படின்றது என்னது வட்டத்தின் ஆரம் சரியா அப்ப என்ன செய்யணும் நம்ம நம்மளை வகுக்கணும் அதாவது அதுல சென்டிமீட்டர் அப்படின்றது தான் விடை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தின் விட்டம் கண்டுபிடிங்க படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துல என்ன வரைஞ்சிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் வெரி குட் ஆரம் வரைஞ்சிருக்காங்க ஆரம் எத்தனை சென்டிமீட்டர்னு வரைஞ்சிருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர் அப்போ விட்டம் எவ்வளவா இருக்கும் விட்டம் என்னது ஆரத்தை விட ரெண்டு மடங்கு இருக்கும் அப்போ எத்தனை சென்டிமீட்டர் விடை சொல்லுங்க வெரி குட் நான்கு சென்டிமீட்டர் விடை கே இந்த இதுக்கெலாம் பாருங்கள் இப்போ வாசிச்சு பாருங்கள் வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் சமம் ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா ஆரம் வரைஞ்சோம்னா இது மாதிரி எத்தனை ஆரங்கள் வேணாலும் நீ வரைஞ்சிக்கலாம் சரியா ஆனால் அத்தனை ஆரங்களும் சமமாக இருக்கும் சரியா வட்டத்தின் மிக நீளமான நான் விட்டம் ஆகும் வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியையும் அதன் மையத்தையும் இணைக்கும் துண்டு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியையும் மையத்தையும் இணைக்கும் கோடு கோட்டுக்கு என்ன ஆரம் வெரி குட் வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரண்டு முடிவு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான் ஆகும் இது எல்லாம் வட்டத்தின் பண்புகள் சரியா வட்டத்துல என்னென்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரோம் ஆரத்தின் இரு மடங்கு விட்டம் ஆகும் ஓகேவா வாகுட்டேஷ் இப்போ வடிவங்களை படிச்சோம் இல்லையா வடிவங்கள்ல என்ன வடிவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சதுரம் சிவகம் வினிகரம் சாய் சதுரம் இதெல்லாம் எதோடைய வகைகள் நாற்கரத்தின் வகைகள் அதை அட்டவணையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சதுரம் நான்கு பக்கங்கள் சமம் நான்கு முனைகள் இருக்கும் இரண்டு மூளைவிட்டங்கள் இருக்கும் மூளைவிட்டங்கள் எல்லாம் சமமாக இருக்கும் அடுத்தது என்னது செவ்வகம் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் நான்கு முனைகள் இருக்கும் இரண்டு மூளை விட்டங்களும் சமமாக இருக்கும் அடுத்தது என்ன இணைக்கரம் எதிரெதிர் பக்கங்கள் சமம் நான்கு முனைகள் இருக்கும் இரண்டு மூளைவிட்டங்களும் சமமாக இருக்கும் அடுத்தது சாய் சதுரம் நான்கு பக்கங்களும் சமம் நான்கு முனைகள் இருக்கும் இரண்டு மூளைவிட்டங்களும் சமமாக இருக்கும் இதெல்லாம் இப்போ இதுவரைக்கும் நம்ம படித்தது அதை ஒரு அட்டவணையாக கொடுத்துருக்காங்க இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்த மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா குட்டேஷ் அடுத்து நான் யார் கண்டுபிடி எனக்கு பக்கங்கள் இல்லை உச்சிகள் இல்லை மற்றும் முனைகள் இல்லை என்ன உடனே சொல்லிடுவீங்களே வெரி குட் அதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா பக்கங்கள் இல்லை முனைகள் இல்லை முளைவட்டங்கள் இல்லைன்னா நான் யாரு வெரி குட் அடுத்த கேள்வி பார்க்கலாமா எனக்கு நான்கு சம பக்கங்கள் மற்றும் நான்கு முனைகள் உண்டு நான் யார் நான்கு சம பக்கங்கள் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிடலாமே யோசிக்கணுமா யோசிக்கிறோம் யோசிக்கலாம் நான்கு சம பக்கங்கள் மற்றும் நான்கு முனைகள் நான்கு கோடுகள் சமச்சீர் கோடுகள் உள்ளன நான் யார் சதுரம் வெரி குட் அடுத்து கேள்வி பார்க்கலாமா எனக்கு மூன்று சம பக்கங்கள் மூன்று முனைகள் மூன்று அப்படின்னால பேரை சொல்லிருவீங்களே சொல்லுங்க பாப்பா யோசிங்க யோசிங்க இடியா இடையே சொல்லலாமா எனக்கு மூன்று சம பக்கங்கள் மூன்று முனைகள் நான் யார் முக்கோணம் வெரி குட் எனக்கு நான்கு பக்கங்கள் நான்கு முனைகள் இரண்டு சமமான முளைவிட்டங்கள் சமமான எதிரெதிர் பக்கங்கள் அப்படின்னால கண்டுபிடிச்சிடலாமே என்னது என்னது சொல்லுங்க ஏசிங்க ஏசிங்க என்னது செவ்வகம் வெரி குட் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் எது வட்ட வடிவமாக உள்ளது எதுப்பா வட்டமா இருக்கு கண்டுபிடிச்சிடலாமே ம் ஏ ஆ பி ஆ சிஆர் டி ஆ ஏ ஏதா சரியான விடை வெரி குட் அடுத்தது பார்க்கலாமா கீழ்க்காணும் அமைப்பில் அடுத்து வருவது என்ன என்ன வருது பாருங்க முக்கோணம் வட்டம் சதுரம் முக்கோணம் வட்டம் சதுரம் முக்கோணம் என்ன வரணும் வெரி குட் என்ன வரணும் வட்டம் சூப்பர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே அடுத்து கே பார்க்கலாமா கீழ ஒரு படம் போட்டிருக்காங்க அந்த படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடு எத்தனை முக்கோணங்கள் இருக்கணும் என்ன கலர் அடித்து ஈஸியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிங்க பார்ப்போம் எத்தனை முக்கோணங்கள் நல்லா யோசிங்க படத்தை நல்லா பாருங்கள் மூன்று நான்கு ஒன்பதா எத்தனை விடை ஐந்து என்பது சரியான விடை வேறு கோட் அடுத்து என்ன கேள்வி வருதா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் முக்கோணம் எது இதுல முக்கோணம் எது ஆ மூன்று பக்கங்கள் இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம் முக்கோணம் வெரி குட் இப்ப கீழே ஒரு கேள்வி வித்தியாசமான ஒரு கேள்வி வந்திருக்கு நல்லா யோசிச்சு கரெக்டா பதில் சொல்லுங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் வட்டம் மற்றும் சதுரத்தின் உள்ளே காணப்படும் ஆங்கில எழுத்து முக்கோணத்தில் மட்டும் இடம் பெறவில்லை அது எது நல்லா பாருங்க வட்டத்தில் எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க முக்கோணத்துல இருக்கு சதுரத்துலையும் எழுத்துக்கள் இருக்கு நல்லா உத்து பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் யோசிங்க யோசிங்க எந்த எழுத்து முக்கோணத்துல மட்டும் இல்லை கண்டுபிடிச்சிட்டிங்களா எந்த எழுத்து எந்த எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களா பி ஓகே வெரி குட் அடுத்து பார்க்கலாமா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து செவ்வகத்தின் உள்ளே அமையும் புள்ளிகள் எத்தனை செவ்வகத்துக்கு உள்ளே இருக்கிற புள்ளிகள் எத்தனை இருக்குன்னு ஈஸியாயி நீர்வீங்களே சொல்லுங்க பாப்பா என்னங்க 1, ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து புள்ளிகள் உள்ளன ஓகேவா அதை யோசிக்கணுமா யோசிக்காம டக்குன்னு சொல்லுங்களே பி வெரி குட் அடுத்த கேள்வி கீழுள்ள செவ்வகம் ஏபிசிடியில் எது செவ்வகத்தின் பக்கம் இல்லை செவ்வகத்துக்கு நான்கு பக்கங்கள்னு சொன்னோம் இல்லையா இதில் எது செவ்வகத்தின் பக்கம் இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏடி கொடுத்துருக்காங்க ஏசி கொடுத்துருக்காங்க ஏபிபிசி எது பக்கம் இல்லை யோசிங்க வெரி குட் ஏசி என்பது பக்கம் இல்லை அது என்னது மூளை விட்டம் வெரி குட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தில் அமைந்துள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை பக்கம் இருக்குன்னு என்னங்க பக்கம்ன்றதுக்கு மிஸ் பேப்பர் வச்சு சொல்லி கொடுத்தே என்னங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து பக்கங்கள் என்பது சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள வட்டங்களை அவற்றின் அதிகரிக்கும் அளவில் வரிசைப்படுத்துங்க அதாவது சின்னதுல இருந்து பெருசு வரிசைப்படுத்தணும் சொல்லுங்க பாப்போம் வட்டம் கொடுத்துருக்காங்களா ஒவ்வொரு வட்டத்துக்கு பேரு ஏ பி சி டின்னு இப்போ முதல்ல எந்த வட்டம் வரும் வெரி குட் பி அடுத்து சி அடுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களா பி சி டி ஏ அது சரியான விடை அதே மாதிரி பட்டத்தை வரிசைப்படுத்தின மாதிரி செவ்வகங்களை வரிசைப்படுத்துங்க பார்ப்போம் நான்கு செவ்வகங்கள் கொடுத்துருக்காங்க எது ஃபஸ்ட்டு வரும் சொல்லுங்கள் வெரி குட் கண்டுபிடிச்சிட்டீங்களா டிபிசிஏ சரியான விடை அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சதுரங்களை அவற்றின் அதிகரிக்கும் அளவில் வரிசைப்படுத்துங்கள் என்னது நான்கு சதுரங்கள் கொடுத்து கொடுத்துருக்காங்களா ஏபிசிடி எது சரியான விடை ஏசிடிபி என்பது சரியா இது வரைக்கும் பரிமாண வடிவங்களை பற்றி படித்தோம் பரிமாண வடிவத்தில் வட்டத்தை பற்றி டீட்டெயிலாக படித்தோம் வட்டம் நீங்கள் வரைஞ்சி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா அதே மாதிரி உங்கள் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலேயும் என்ன வடிவங்கள் உனக்கு தெரியுது அப்படிங்கிறத சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேவா குட்டீஸ் வெரி குட் தேங்க்யூ